மன்னார் கரிசல் கப்பலிந்தி மாதா தேவாலய காணியின் உரிமம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைவாக மன்னார் நீதிமன்ற பதிவாளர் முன்னிலையில் தேவாலய காணி எல்லைகள் இடப்பட்டு சுற்றுவழி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீதிமன்ற பதிவாளர் குறித்த இடத்திலிருந்து வெளியேறிய சிறிது நேரத்தில் பெரிய கரிசல் கிராமத்தைச் சேர்ந்த வேறு மதத்தைச் சேர்ந்த சிலர் சுற்றுவழிக்கான தூண்களை கடமையிலிருந்த போலீசார் முன்னிலையில் உடைத்து சேதப்படுத்தியிருந்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மூவரை மன்னார் போலீசார் நேற்று மன்னார் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக நீதிமன்றை அவமதித்தமை, கல்வீச்சு தாக்குதல் நடத்தியமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த பகுதியில் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு போலீசார், கலகமடக்கும் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப் படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார்.